கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை அன்பானவர்களே உங்கள் யாவரையும் இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் கூட ஜெபத்தை பற்றிய ஒரு ஆழமான படத்தை நாம் படிக்க இருக்கிறோம் ஜெபம் செய்கின்ற பழக்கம் நம் அனைவருக்குமே இருக்கிறது ஆனாலும் இன்றைய நாளிலும் கூட ஜெபத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை ஜெபத்தை பற்றிய ஒரு ஆழமான பாடத்தை வித்தியாசமான தொலைநோக்கு பார்வையுடன் நாம் படிக்க இருக்கிறோம் ஜெபம் என்பது சில வேளைகளில் தவறான காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த நாளின் பாடமானது இதை பற்றிய ஒரு முழு விளக்கத்தையும் இதை பற்றிய ஒரு முழு தெளிவையும் நமக்கு உண்டாக்கும் என்று கருத்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருமியுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜே சி பள்ளியின் இயக்குனருமான சகோதரர் பிலமோன் ராஜா அவர்கள் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களான எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே இன்றைய நாளிலும் கூட ஜபத்தை பற்றி ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சி செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கங்க சொல்கிற வசனங்களெல்லாம் குறித்து கொள்ளுங்கள் முடிஞ்ச அந்த தலைப்புகளையும் குறிங்க அதை திரும்பி நீங்கள் படிங்க மற்றவர்களோட குழுவாக உட்காந்து கூட என்ன செய்யுங்க இவைகளை பற்றி நீங்கள் விவாதம் செய்து உங்களை ஜபம் பண்ணிக்கிற விஷயத்தில் அழகாக்கி மெருகூட்டி கொண்டு உங்கள் ஜபத்தினாலே நீங்கள் உங்கள் வாழ்விலும் சாதனையும் சாதிக்கிறவர்களாகவும் மாற்றிக்கொள்ள இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக உதவியாயிருக்கும் என்று நான் பரிசுத்தாவியானவருக்குள் நான் நம்புகிறேன் ஜபம் அப்படின்னா நிறைய நேரத்தில் தப்பாகவே நாம் எல்லாருமே புரிந்து கொள்கிறோம் ஜபம் அப்படின்றது பேசுதல் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் விண்ணப்பித்தல் அல்லது சொல்லுதல் அல்லது அறிவித்தல் தெரியப்படுத்துதல் இதுதான் ஜபம் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்போ நாம் பேசுகிறோம் அப்படின்னா கேட்க யாரோ இருக்கிறாங்க நாம் சொல்கிறோம் அப்படின்னா யாரோ கவனிக்கிறாங்க நாம் அறிவிக்கிறோம் அப்படின்னா யாரோ கேட்குறாங்க இதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ யார்கிட்ட சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன அறிவிக்கிறோம் அதில் இருக்க வேண்டும் ஒரு பெரிய அதிகாரியின் இடத்துல போய் எனக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் தாம்மா சார் இருக்காது ஒரு பெரியவரிடத்துல போய் பேசினா அவங்கள்கிட்ட இருந்து எதை நாம் பெறுவதற்கு பிரயோஜனமாக இருக்குமோ அதை பேச வேண்டும் ரைட்டுங்களா ஒரு சின்ன பிள்ளையிட்ட போய் எனக்கு ஒரு முட்டாய் கொடு அப்படின்னு கேட்டால் அதனுடைய நிலையை பொறுத்தது அப்போ நாம் பேசுகிறோம் அப்படின்னா கேட்குறவங்க யாரு அப்படின்றத நாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்போ ஜபத்தை பற்றிய இந்த சிந்தனை நமக்கு அவசியம் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஜபம்ன்றது நாம் தேவனிடத்தில் பேசுகிறதாய் இருக்கிறது நாம் பேசினா அது எப்படி இருக்கணுமா கடவுளுடைய சமூகத்தில் அப்படியே தூபம் போல, நறுமணம் நிறைந்த அப்படியே வாசனை நிறைந்த ஒரு தூபத்தை போல நம்முடைய ஜபம் போகணுமா சும்மா முறுமுறுக்கிறது குறை சொல்கிறது அருவறுப்பானது அதெல்லாம் இருக்கக்கூடாது தேவையில்லாத இந்த பந்தா பண்ணுறது பொய்யானது போலி ஜபம் பண்ணுறவங்களுடைய காதை நிறைக்கிற மாதிரி நம்ம ஜபம் இருந்தால் நம்ம ஜபம் தேவனை நோக்கி பண்ணலை அவங்க கூட இருக்கிறவங்களை நோக்கி பண்ணுறோம் அப்படின்றத நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் வெளிப்படத்தில் ஐந்தாம் அதிகார எட்டா வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து பொற்கலசத்தை பிடித்து கொண்டு போகிறார்கள் அதான் ஜபம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது நம்ம ஜபம் கடவுளுடைய சமூகத்தில் போனால் அவருடைய இடத்தை அப்படியே வாசனையினால் அவருடைய இடத்த அப்படியே நறுமணமான நிலையில் மாற்றுமா நம்முடைய ஜபம் என்பது பாருங்கள் அதை கொண்டு போய் கொடுக்க ஆள் வேற இருக்குதான் தேவனிடம் பொழுது ஒரு ஒழுங்கு வரையறை இருக்கணும் ஒரு அதிகாரியை பார்த்து அவர்கிட்ட போய் என்னப்பா நீ தான் ஆபீஸரா என்னமோ செய் அப்படின்னு பேசினா அந்த அதிகாரி என்ன நினைப்பாரு விஷயம் தெரியாத ஆள் அப்படின்னு நினைப்பார் இல்லை நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஆள் போய் பேசுகிறோன்னா இவன் சரியாக பேசவில்லை என்று அவர் சரியாக அவர்களை நடத்தாமல் இருப்பார் அது ஏற்க தானே அப்போ தேவனிடத்திலே போகும் பொழுது நாம் பேசுகிற வார்த்தையில் அளவு இருக்கணும் ஒழுங்கு இருக்கணும் வரைமுறை இருக்கணும் இஷ்டத்துக்கு நீ போ வா அவனே இவனே அப்படின்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது ஜபம் பண்ண முடியாது கடவுளை பேசக்கூடாது மற்ற ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக எந்த நேரத்தில்ங்க என்ன மாதிரியாக இருந்து நீங்கள் ஜபம் கடவுளை நோக்கி ஜபம் அப்படின்னு நீங்களும் நானும் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் முதல்ல பிதா பேரை சொல்லி ஆரம்பித்து அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தை ரெண்டாவது வர வேண்டும் அதுதான் ஜபம் இதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் அதுக்காக பெரிய ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை துவக்கத்தில் கவனமாக சரியாக வரைமுறையோடு ஜபிக்க வேண்டும் ஜபத்தை பற்றி தெரிந்து கொள்வது நம்முடைய ஜபத்தில் நாம் வெற்றி பெறுவோம் பதில் பெறுவோம் என்ற நம்பிக்கையை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜபோன்றது புலம்புறதாக இருக்கக்கூடாது ஐயையோ என் வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சு ஐயோ தேவனை இப்படி நடந்து போச்சு இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அப்படி ஆகிப்போச்சு வியாதி வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு தோற்று போயிட்டோமே ஏமாந்துட்டோமே அப்படின்னு நான் புலம்பி தள்ளுகிறதாக ஒரு ஜபமாக இருப்பதை விட நம்முடைய ஜபத்தில் எடுத்த உடனே தேவனை புகழ்வதாக நாம் வைத்துக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் ஜபத்தில் தேவனுடைய பூரணத்தையும் அவருடைய வல்லமையையும் வியந்து கடவுள் மேலே நீங்கள் வைத்திருக்கின்ற உயர்ந்த விசுவாசத்தை சொல்லி புகழுங்கள் பிரைஸ் பண்ணுங்க சும்மானாலும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அலையிலுயா அலே அப்படின்னு பத்து தடவை சொல்றதல்ல அந்த காரியத்தை சொல்லி உம்மை துதிக்கிறோம் அவருடைய மகிமையை சொல்லி உண்மை வாழ்த்துகிறோம் அப்படின்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் ஒரு ராஜாட்ட போய் ரொம்ப பொலம்பி தள்ளி நொந்து நூலாக போகிற விஷயங்களை பேசுகிறத விட முதல்ல அவருக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்துட்டு நம்ம விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது எப்படி வெற்றி பெறுவோமோ அதே போல் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் அப்பா தானே அதனால் எப்படி பண்ணா என்ன அப்படிலாம் இல்லை எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அந்த ஒழுங்குமுறையை மறந்துவிட வேண்டாம் அப்போது சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வசனத்தில் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுகிறது அதை நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப பொறுமையாக அதை நீங்கள் படித்து பாருங்கள் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் இந்த விஷயத்தை நல்லா விளைக்கணும்னா சிறைச்சாலையிலே அடித்து அவர்களை வைத்து சிறைச்சாலைக்காரன் அவர்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான் விளங்குதுங்களா தொழு மரத்தில் அப்படின்னா கையையும் காலையும் சங்கிலியை போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க அப்போ அடி வேறு அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் ரத்தம் ஒழுகும் இப்படிலாம் ஒழுகும் அப்படியே உறஞ்சு போயிருக்கும் எரியும் வலிக்கும் அதுவும் கைய காலையும் ஒன்று ஒன்று தொட்டு ச அந்த வலிக்கிற இடத்த தடவி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிச்சு அப்போ நொந்து போய் புலம்பணும் அதுதான் மனுஷன் சாதாரண மனுஷன் ஆனால் அதை அவர்கள் மாற்றுகிறார்கள் பாருங்கள் தேவனை துதித்து புகழ்கிறார்கள் இங்கே அவர்கள் இதனுடைய விளைவு என்ன அதனால் நடந்த காரியம் என்ன அவர்களுடைய தோத்திரமும் புகழும் தேவனை துதித்து பாடினதனுடைய விளைவு அவர்கள் கட்டுகளிலே இருந்து விடுதலை ஆகிறார்கள் ஜபத்தில் சாதிக்க கற்றுக்கணும் எப்படின்னா சரியான விதத்தில் வரைமுறையோடு ஒழுங்கோடு தேவனிடத்தில் நெருங்கும் பொழுது அடுத்தபடியாக பிரியமானவர்களே நம்முடைய ஜெபம் என்பது எதையாயிலும் கடவுளிடத்தில் கேட்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களா இல்லாம என் ஜெபத்தின் மூலமா நான் எதையாவது என் தேவனுக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணும் புகழை கொடுக்கிறேன் தோத்திரத்தை கொடுக்கிறேன் என்னுடைய தவறுகளை எல்லாம் விட்டு விடுகிறேன் என்று என்னை நான் அறிக்கை எடுகிறேன் இன்னும் கொஞ்சம் அவருக்காக எதையாவது நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் இன்னும் என்னை மாற்றிக் கொள்கிறேன் என்று நம்மை அவருக்கு கொடுப்பதாக இருக்கணும் அப்ப நாம நம்ம அவர்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுங்களேன் என்ன செய்வார் அவர் நாம் கேட்காமலே அவர் நமக்கு கொடுப்பார் ஏன்னா நாம் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும் இல்ல அதனால நம்ம தேவைகள் லிஸ்ட்டை சின்னதாக்கிட்டு அவரை பற்றி புகழ்வதை அதிகமாக்கி கொள்வோம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் இருந்து ஒன்பது வசனத்தில் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் சவுல் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நாம் நன்றாக தெரிந்திருக்கிறோம் அப்போ அவன் கீழே விழுந்தவொன்னே ஏன் எப்படிச்சு தள்ளேன் எதனால் எப்படி செஞ்சு அப்படி அப்படியெல்லாம் பேசலை நேரடியாக தேவனினுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரை அங்கீகரித்து நான் என்ன செய்யணும் நம்ம எல்லாேருக்கும் இப்போ உட்காந்துட்டு ஜோம் பண்ணுறது சேரில் உட்காந்துட்டு ஜோம் பண்ணுறது காலு மேலே கால் போட்டுட்டு ஜோபம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு கடவுள் நம்ம அப்பா தானே அப்படின்னு ஆனால் ஒரு சின்ன அதிகாரியை பார்த்தா எந்திரிச்சின்னு கீழே குடிஞ்சு கையை தூக்கி கும்பிட்டு என்னென்னமோலாம் மரியாதை கொடுக்குறோம் கணத்திற்குரிய ஐயா உங்கள் சமூகத்திற்கு அப்படின்லாம் எழுதுகிறோம் ஆனால் தேவன் வர்றப்ப நம்ம அப்பா தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நாம செய்கிறோம் முழங்கால் போடாட்டி நம்ம ஜபத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை என்னாதான் இருந்தாலும் நம்ம அப்பா நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் கொடுக்குறது அவருடைய குணம் ஆனால் அந்த அப்பாவுக்கு நாம மரியாதை கொடுக்க ஒரு தருணம் கொடுக்கறப்ப நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு சுவாபம் வேணும் இல்லை அதை அவரை சந்தோஷப்படுத்தும் இல்லை நம்ம ஜபத்துல அவர் நாம சந்தோஷம் அடைகிற மாதிரி சில விஷயங்களை செய்யணும்னு நம்ம எதிர்பார்த்தா நாமளும் நாம் ஜபிப்பதின் மூலமாக அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி காரியங்களை செய்ய நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் இதை மறந்து போய்விடக்கூடாது அடுத்தபடியாக பிரியமானவர்களே ஜபம் என்பது தேவனை நமக்காக மாற்றுறதாக மாத்திர இல்லாமல் தேவனை மாற்றும் நம்ம ஜபம் தேவனையே மாற்றிடும் அதை விட தேவனுக்காக என்னை மாற்றுகிறேன் என்று சொல்வதாக இருக்க வேண்டும் இதுக்கு கெச்சிமனை தோட்டம் ஒரு நல்ல உதாரணம் இயேசு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்றார் தொடர்ந்து திரும்பி திரும்பி போய் ஜோம் பண்ணுறார் என்னன்னா தேவ சித்தத்தை மாற்ற ஜோம் பண்ணலை தேவ சித்தத்தை தான் ஏற்றுக்கிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்த தன்னை மாற்ற நான் மாற விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க நான் மாற விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு தன்னை மாற்ற அவர் போராடுகிறார் நம்ம வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டம் ஏற்பட்டுருச்சு நம்ம போட்ட திட்டம் நடக்காமல் போயிடுச்சு கடவுளை நம்பி தான் ஆரம்பித்தோம் அப்போ நொந்து போய் அவர்கிட்ட புலம்புறதை விட இப்போ இதை நடந்ததை நீங்கள் அனுமதிச்சிங்க நான் நம்புகிறேன் ஐயா அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எனக்கு தாங்க அப்படின்னு நம்மை மாற்றும்படியாக நாம் ஜபிப்பதை தேவன் விரும்புகிறார் தேவனுக்கு சித்தமானால் ஜபம் பண்ணுகிற விதத்தை அந்த முறையை எப்படி சிறப்பாக்கி கொள்ளலாம் என்பதை அடுத்து வருகின்ற பாடத்திலே அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஜபம் செய்வோம் நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவை உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ வியாபி சர்வ விற்பனர் உம்மிடத்தில் ஜபம் பண்ண வரும் கவனமாக பயத்துடனே மரியாதையுடனே சரியான விசுவாசத்துடனே ஜெபிக்கிற ஞான வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் அப்படியே ஜபிக்கிற பழக்கத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் விருப்பப்படி அல்ல தயவின்படியே எங்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே ஆமேன் இன்று நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான் அப்போ சார் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி ஜபம் என்பது எதுவாக இருக்கிறது கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி ஜெவம் என்பது எதுவாக இருக்கிறது இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவன்தாமே ஜெபிக்கின்ற ஞானத்தை நமக்கு தந்தர்லி வழி நடத்துவாராக வேதாகம கல்லூரியில் படிக்க இயலாதவர்களுக்கு இலவச அஞ்சல் வழி வேத பாடங்கள் எங்களிடம் உண்டு மேலும் கிருபையுள்ள வார்த்தை இம்மாத இதழ் படியுங்கள் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மேகசின் அவைலபுள் உங்களின் தெளிவான விலாசத்தை எழுதி அனுப்ப மரமாதீர்கள் எங்கள் முகவரி கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு